ஒருவேளை நீங்க வந்து திருமணம் பண்ணல, அதனால உங்களுக்கு அப்படி ஜாலியா இருக்கான்னு தெரியல. நாங்களாம் திருமணம் பண்ணிட்டோம், பிள்ளை இருக்கு, அது இருக்கு. திருமணம் ஆனாலும் கூட என் பொண்டாட்டி இந்த மனநிலைக்கு மாத்திரேன்னு அந்த அளவுக்கு கூட நமக்கு பவர் இல்லாம இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன், இந்த தாயத்தை கட்டிட்டு நடுராத்திரி 12 மணிக்கு நான் என் சுடுகாட்டுக்கு போறேன். எனக்கு திருமணம் அவசியமாக இருந்தால் செய்து கொள்கிறேன். அப்ப மகாவிஷ்ணு கல்யாணமே பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்டா நல்லா கோர்த்து விட்டீங்க. குருநாதர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதன்படி செயல்பட வேண்டியதுதான். அந்த நேரத்துல என்ன தோணுதோ நடக்கணும்னு இருக்கா, நடக்கட்டும், நடக்கலையா ரொம்ப சந்தோஷம். இல்ல சிலர் என்ன சொல்லுவாங்க, உண்டி கட்டினா பிரச்சனை குறைவு, ஃபேமிலி மேன்ஸ்க்கு பிரச்சனை கூட, அதனால பல விஷயம் திங்க் பண்றோம், அது இது பிளான் பண்றோம் அப்படின்னு நினைப்பாங்களே. ஸோ அதுக்காக வந்து கேட்டேன். சரி, அடுத்த ஒரு கேள்வி இருக்கு என்னன்னாக்கவா, இப்ப நீங்க வந்து நிறைய நிறைய இயக்கங்கள் இருக்கு, நிறைய பேர் வந்து நிறைய இந்த மாதிரி வந்து தியானங்கள், இந்த மாதிரி பயிற்சி இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கு, நிறைய விஷயங்கள் தோண்டிட்டு இருக்கு, நிறைய நல்லதும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு உள்ள வேறுபாடு என்ன? முதல்ல நான் அந்த கம்பாரிசனுக்குள்ள போகல. நான் அதிகமாக நிறைய தவறுகளும் இப்போ கண்ணெதிர்க்கவே நான் வளர்ந்து வந்த சில இடங்கள்லயே சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு செய்யறாங்க. நான் ரொம்ப அவங்க பேர் சொல்லியோ இல்ல மற்றத சொல்லியோ எல்லாம் வந்து விருப்பப்படல. நிறைய பேரை நான் பர்சனலா இன்ட்ராக்ட் பண்ணும்போது அன்னைக்கு அவங்க சொல்லி கொடுத்தது வேற கிளாஸ்ல, ஆனா பர்சனல் லைஃப்ல எனக்கு அவங்க உபதேசம் பண்றதே வேற. நான் இந்த லெவலுக்கு வந்துட்டேன் போனே அவங்க எனக்கு உபதேசம் பண்ணக்கூடிய விஷயங்களே வேற மாதிரி இருக்கு. அது நான் ரொம்ப டீப்பா போக விரும்பல. கொஞ்சம் மன வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம்தான், சத்தியத்தை சொல்லிவிட்டு சாவதே மிகச்சிறப்பு எனக்கு. ஏன்னா எனக்கு ஒரு விஷயத்த வந்து இறைவன் எனது எங்க அப்பா காஞ்சி விஸ்வநாதசாமி கிளியரா சொல்றாரு. என்ன சொல்றாரு, பொய் சொல்லி தப்பிக்கலாம் என்று நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். ஏன், பொய் உண்மை வாழ விடாது, உண்மை உண்மை சாக விடாது அப்படின்ற அந்த தத்துவத்தை, குருமார்களுடைய அனுகிரகத்தை அந்த விஷயத்துல அப்படியே அதை நான் கமிட்டடா போகணும்னு நான் நினைக்கிறேன். இந்த நொடியே எனது உயிர் பிரிந்தாலும் சந்தோஷமாக சாவேன். எனக்கு இதுக்கு மேல என்ன செய்யறத சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வேணுங்கிறத பண்ணியாச்சு, பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நிலத்திலாம் போறவனுக்கு என்ன எதிர்காலத்தை பத்தி சிந்தனையே கிடையாது. ஸோ அதனால ரொம்ப அடுத்தவங்க தப்பு பண்ணத்தான் செய்யறாங்க, நடக்கத்தான் செய்யுது, அதுக்காக நான் பெரிய உத்தமன்னு சொல்ல வரல. நான் பண்ணாத சேட்டையே கிடையாது, நான் பல வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். நேரடி கிளாஸ் இன்னும் ஓப்பனாகவே பேசுவேன். அதெல்லாம் கேட்டு நானே என்ன எப்படி பேசுறாரு, அவ்வளோ ஓப்பனா இருக்காரு அந்த மாதிரி. அதனாலதான் உங்க மேல காதல் கூட வருது. இல்ல அது காரணம் என்னன்னா, நான் வந்து என்னை பெரிய கடவுளின் பரமாத்மாவின் அடுத்த பிள்ளை அப்படின்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எப்படி பாப்பீங்கன்னா, ஏதோ வானத்துல இருந்து புதுச்சாம் போல அந்த இமேஜ்ல நீங்க போய் சிக்கிக்கிறீங்க. உங்களுக்கு நான் முதல்ல நானும் உள்ள ஒருத்தன் தான், நானும் உங்களை மாதிரி தவறுகள் எல்லாம் பண்ணி லைஃப்ல நான் வந்தவன் தான். பெரிய பெரிய தவறுகள் எதுவும் கிடையாது, சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன். சேட்டை பண்றது, லொல்லு பண்றது, திமிருத்தனத்துல சுத்துறது, அகங்காரத்தின் பிடியில் ஆடுறது, அடுத்தவன் அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்றேன். இதெல்லாம் கிராஸ் பண்ணி வரும்போது தானே முதல்ல 24 மணி நேரம் நிழல்ல இருந்தா வெயில் வெயிலோட நிழலோட அருமை எப்ப தெரியும், வெயிலுக்கு போயிட்டு வந்தா தானே தெரியுமா. அப்ப இது சரின்றது எப்ப தெரியுது, தப்பு பண்ணும்போது தானே சரியானதே வந்து தெரிய வருது. அப்ப மக்களுக்கு வந்து நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருக்கணும்னு வந்து நினைக்கிறேன். என்னோட குருமார்கள் கிட்ட நான் கேட்கக்கூடிய விஷயம் ஒன்று, என்னோட எந்த சூழ்நிலையும் தப்பி தவறி கூட என் வாயிலிருந்து ஒரு தவறான உபதேசம் இறைவா, நீ போயிடக்கூடாது, மக்களுக்கு போயிடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் போயிடக்கூடாது. ஏன்னா இத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க, அவங்களோட லைஃப் வந்து நிச்சயமாக பாசிட்டிவா 1000 பேரோட லைஃப் வந்து மாறி இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 கோடி பேருக்கு மேல வந்து நம்மளோட வீடியோஸ் இப்போ வரைக்கும் பார்த்துருக்காங்க. எத்தனையோ பேரோட லைஃப் வந்து டிராஸ்டிக்கலா சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இதுக்கெல்லாம் கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறதுக்காக நான் சொல்ல, இவர்களை தயவு செய்து கடைசி வரைக்கும் நல்ல முறையில் வழி நடத்தி கொண்டு போ அப்படின்றப்போ, மகாவிஷ்ணுவும் நம்மள மாதிரி ஒருத்தன் தாண்டா, நம்மள இருந்த ஒருத்தன் தாண்டா. ஞானம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் தான், அனைவரும் அடையக்கூடிய ஒரு விஷயம் தான், ஆல்ரெடி இருக்கு. பட் நம்மளோட அகங்காரம் வந்து அவனை வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், உள்ள ஒருத்தனா இருந்தேன், உன்னோட ஒன்னாவே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன், இப்படிதான் உன்ன மாதிரி இருந்துதான் நான் இப்படி வந்திருக்கேன், அதையே நீ ஏத்துக்க மறுக்கிற அப்படின்ற தன்மையை அவங்களுக்கு சொல்லும் போது அவர் புரிஞ்சுக்கிறாங்க, ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. பெரிய காவி இப்போ இதை பண்ணிக்கிட்டு பெரிய ருத்ராட்சம், அதுதான் அவங்களை தப்புன்னு சொல்ல வரல, இது என்னுடைய தாட் ப்ராசஸ். நான் அப்படி ஏன் பண்ணல அப்படின்னா, பட்டையும் கொட்டையும் மாட்டிட்டு அப்படி எனக்கு போறதுக்கு எனக்கு பெரிய வந்து விருப்பம் வந்து கிடையாது. ருத்ராட்சத்துக்கு மூலிகை மருத்துவ குணங்கள் இருக்கு, திருநீர் நீர் இல்லாம நெற்றிப்பால்ன்றாரு மாணிக்க வாசர், எல்லாம் எனக்கு தெரியுது, நான் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லாமையும் இறைநிலையை அடைய முடியும். சரி, நல்லது.